வணக்கம் நண்பர்களே, இது டைம் பாஸ் வித்ராஜ். இன்னைக்கு நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐசிடிக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி, அதே சமயம் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, இந்த மூணுக்கும் நடக்கிற ஒரு குழப்பத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிகழ்ச்சி ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சமூகம் சார்ந்த பல விஷயங்களை வந்து பேச போகிறோம். அதாவது என்னன்னா, இப்போ இந்த ஏஐசிடி அண்ணா யூனிவர்சிட்டி ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்து என்ன நடக்குது, இன்றைக்கி கரண்ட்டில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத வந்து நம்ம வெளிப்படையாக வந்து பேச போகிறோம். ஸோ ஃபுல்லாக கேட்டிங்க அப்படின்னா தான் வந்து புரியும். ஸோ தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத வந்து முழுசாக புரிஞ்சுக்க முடியும். அதுனா ஏஐசிடி வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கான இந்த அரியர்ஸை வந்து ரத்து பண்ணினீங்கன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கிறதா வந்து சூரப்பா சொல்லியிருந்தார். சூரப்பா சொன்னதை வந்து நம்மளுடைய கல்வி அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்து எதுவும் அல்ல, இது வந்து முழுக்க முழுக்க சூரப்பாவுடைய கருத்து. ஏன்னா ஏஐசிடி வந்து லெட்டர் அனுப்பிச்சிருந்ததுன்னா அந்த லெட்டர் எங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொன்னார். அதற்கு வந்து சூரப்பா என்ன பதில் சொல்லியிருந்தாருனா, இல்லை இல்லை எங்களுக்கு வந்து லெட்டர் வந்துச்சு, அந்த லெட்டர் வந்ததை வந்து நாங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு வந்து நான் அனுப்பிச்சிட்டேன், அவர் வந்து வரலைன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து மீண்டும் ஒரு முறை நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பஞ்சாயத்துக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா, திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்த ராம்குமார்ங்கிறவர் வந்து என்ன பொதுநலன் வழக்கு போட்டிருந்தார். அதாவது என்னென்னா அரியர்ஸ் வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து போட்டிருந்தார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூலை 23 நம்மளுடைய சிஎம் வந்து என்னென்னா, இந்த கரண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கேன்சல் எக்ஸப்ட் வந்து ஃபைனல் இயர்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து August 26 தான் வந்து என்ன அடுத்த அறிவிப்பு வந்தது. அதாவது எப்படின்னா, இந்த அரியர் எக்ஸாமுக்கு ஃபீஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து பாஸ் அதுலேயும் ஃபைனல் இயர்ஸை தவிர மற்றவங்க எல்லாருமே பாஸ், அது வந்து என்ன பாஸ் அவுட்டாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அல்லது கரண்ட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுமார் வந்து பார்த்தீங்கன்னா 400,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து இதனால் வந்து பயனடைஞ்சாங்க. அதாவது என்னன்னா 400,000 மாணவர்களுக்கு மேலே வந்து பாஸ் ஆனாங்க இந்த அறிவிப்பின் மூலியமாக. ஆனால் வந்து என்ன அப்படின்னா, அப்படியே வந்து ஒரு வாரம் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்போல்லாம் வந்து எந்த தகவலுமே சொல்லாமல் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஏஐசிடி கிட்டேருந்து ஒரு மெயில் வந்துச்சுன்னு அப்படின்ட்டு சூரப்பா வந்து சொன்னார். இந்த சூரப்பா சொன்னதை வந்து நம்மளுடைய கல்வி அமைச்சர் என்ன சொன்னார், இல்லை எங்களுக்கு வந்து அந்த மாதிரியான அறிவிப்புகள் எதுவும் வரல, வந்துருந்தா மெயில் அனுப்பிச்சிருக்கலாம், இது இவரோட கருத்து, இந்த இவரோட கருத்து தான் வந்து என்ன ஏஐசிடியோட கருத்துன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு நம்மளோட கல்வி அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார். அப்பவும் என்னென்னா ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார், என்னென்னா நாங்கள் வந்து பாஸ் போட்டது தான், ஏன்னா வந்து என்ன மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதி நம்மளோட சிஎம் வந்து அறிவிச்சிருக்காரு, இதில் வந்து என்ன மாற்றக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐசிடியிலிருந்து நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலருக்கு அனுப்பப்பட்ட ஒரு லெட்டர், அதாவது என்னென்னா இமெயில் வந்து லீக் ஆயிருந்துச்சு. அது வந்து என்னென்னா சில பேர் வந்து இல்லை இது வந்து ஃபேக் இமெயில் ஐடி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பொதுநலன் கேஸ், இ பாலகுருசாமி ஃபார்மர் வைஸ் சான்சலர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, அவர் என்ன போட்டிருக்காருன்னா வந்து என்ன சிண்டிகேட்டோ செனட்டோ எஜுகேஷன் கவுன்சிலோ தான் வந்து என்னென்னா மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதிலிருந்து வந்து அனலைஸ் பண்ணி தான் அவங்களை பாஸ் பண்ண முடியுமா தவிர வந்து அரியர் எக்ஸாமுக்கு வந்து பாஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பொதுநலன் வழக்கையும் வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த இரண்டு வழக்குகளுமே ராம்குமார் போட்டதும் சரி, இ பாலகுருசாமி அவர் போட்ட இரண்டு வழக்குகளுமே வந்து என்ன இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. இந்த இன்பிட்வீன் டைமில் நம்மளுடைய செய்தித்தாளனால் ஆங்கில நாடுகளிலான இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து என்ன ஏஐசிடியோட சேர்மனான சஹஸ்ரபுத்தே, அது எனக்கு ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து சூரப்பாவுக்கு வந்து லெட்டர் அனுப்புனீங்களா, அதாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலருக்கு வந்து லெட்டர் அனுப்புனீங்களான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து என்னென்னா ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து என்ன, ஆமாம் நாங்கள் வந்து மெயில் பண்ணது உண்மை, ஏன்னா நாங்கள் லெட்டர் அனுப்பலை நாங்கள் இமெயில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காரு. இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இதே அதாவது வந்து என்ன சூரப்பாவுக்கு அனுப்பின அதே மெயிலை வந்து தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரியான திரு கே சண்முகம் அவருக்கும் வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா யூனிவர்சிட்டியோ அல்லது வந்து அரசாங்கமோ வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதாவது ராங் இன்டர்பிரட்டேஷன், அதாவது வந்து நாங்கள் எந்த இடத்துலையுமே வந்து என்னன்னா நாட் வெய்விங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம், சர்க்குலர் வந்து நாங்கள் தெளிவாக தான் வந்து டைப் பண்ணோம், அதில் வந்து எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது, ஏஐசிடியோ அல்லது வந்து யூஜிசி கைட்லைன்ஸோ வந்து எந்த இது அரியரையும் வந்து இது பண்ண சொல்லல, அதாவது வந்து பைவர் பண்ண சொல்லல, நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஏஐசிடியோட யூஜிசியோட கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கிறோம். ஹவு பேக்லாக்ஸ் டு பி பாஸ்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ வந்து என்ன ஏஐசிடிகிட்டிருந்து சூரப்பாவுக்கு வந்து மெயில் வந்தது உண்மை அப்படின்றது வந்து என்ன இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் மூலிமா வந்து நமக்கு தெரியுது. ஸோ அதனுடைய லிங்க்கும் வந்து நான் என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனில் அனுப்பிச்சிருக்கிறேன். அதாவது இந்த ஏஐசிடியோட சேர்மனும் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாளரும் அந்த பேசின அந்த லிங்க்கை வந்து நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷனில் அனுப்பிச்சிருக்கிறேன். நீங்கள் அதில் இருக்கிறது வந்து டவுட் இருந்துச்சுனாலும் அதுலேயும் பாருங்கள். நான் ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் வந்து என்ன என்ன நியூஸ் அப்படின்றதையும் வந்து நான் பின்னாடி வச்சுருக்கிறேன்.
ஸோ வந்து என்னென்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா என்னென்னா இது அனுப்பப்பட்டது உண்மை அப்படின்றது தெரியுது. அதாவது ஏஐசிடி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து வான் பண்ணியிருக்குது அப்படின்றத வந்து தெரியுது. அதே சமயம் வந்து அரசாங்கத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் உண்மையாகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரிக்கும் வந்து நாங்கள் மெயில் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்றத வந்து ஏஐசிடியோட சேர்மன் வந்து சொல்லியிருந்திருக்கார். ஸோ வந்து என்னென்னா இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து ஏன் வந்து இன்னும் நீடிக்க விடுறாங்க அப்படிங்கிறதா நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பு விட்டதுக்கப்புறமாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு நாட்களில் வந்து என்ன ஏஐசிடியோ அல்லது யூஜிசிடியோ பேசி மாணவர்களுக்கு சாதகமான ஒரு ரிப்போர்ட்டை வந்து வாங்கியிருந்திருக்கணும் அல்லது சாதகமான ஒரு பதிலை வாங்கியிருக்கணும். ஆனாலும் வந்து அதையே வாங்கலை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிறது தெரில. ஸோ வந்து என்ன இது மேலும் மேலும் வந்து மாணவர்களை வந்து மிகவும் குழப்பம் அடைக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது வந்து என்ன ஏதோ ஒரு மக்களுக்கான திட்டம் மாதிரி வந்து இருக்குது இல்லை அப்படின்ட்டு வந்து ஒரு குழப்பத்தை வந்து உண்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து அரசாங்கங்கள் தவிர்த்துருக்கணும். நிச்சயமாக வந்து மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஏஐசிடியாக இருந்தாலும் சரி, யூஜிசியாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழக அரசாங்கமாக இருந்தாலும் இதை வந்து என்னென்னா இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து நிச்சயமாக கொண்டுட்டு வந்திருக்கக்கூடாது. இனி அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வந்துன்னா இதற்கான தீர்வு அப்படின்றது வந்து என்னென்னா எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத வந்து சத்தியமாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கேஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயருக்கு வந்து எக்ஸாம் வச்சே ஆகணும்னு வந்து யூஜிசி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏஐசிடியும் வந்து என்னென்னா நம்ம பாஸ் போடக்கூடாது அப்படின்றத வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து வார்ன் பண்ணிக்குது. இன்கேஸ் அப்படி பண்ணினாங்கன்னா வந்து என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அந்த அப்ரூவல் வந்து வித்ட்ரா பண்ணப்படும் அப்படின்றத அவர் அந்த லெட்டர்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த பேச்சுவார்த்தையின் மூலியமாக தான் அந்த கான்வர்சேஷன்லேயும் வந்து அவர் சொல்லியிருக்கார். ஸோ இப்போதைக்கான வாய்ப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சு ஒன்று வந்து கோர்ட் ஏதாவது மாணவர்களுக்கு சாதகமாக சொல்லணும். ஸோ அப்படி வந்தது அப்படின்னாலும் வந்து என்னென்னா மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அதாவது வந்து கேன்சல் பண்ணது கேன்சலாக இருக்கும். அல்லது நம்மளுடைய அரசாங்கம் வந்து என்னென்னா இந்த ஏஐசிடி யூஜிசிகிட்ட வந்து பேசி ஒரு அப்ரூவல் வந்து வாங்கணும். அதாவது என்னென்னா இந்த விலக்கு கொடுங்க, எங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து ஒரு விலக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரூவல் வாங்கணும். ஸோ இந்த இரண்டு தான் வந்து நமக்கு வாய்ப்பாக தெரியுது. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம், இது வந்து எப்படி முடியப்போகுது அப்படின்றது வந்து நிச்சயமாகவே தெரியல. ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து என்னென்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கும் போய்க்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். ஒரு இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். அரசாங்கம் வந்து என்ன முடிவு எடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா வந்து என்னென்னா அரசாங்கம் வந்து என்னென்னா அந்த அரியரை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்றதான் வந்து என்ன இப்போ வரைக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுடைய நோக்கம், அதாவது தமிழக அரசாங்கத்தின் நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அரியரை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்றது தான். அதாவது வந்து என்னென்னா மாணவர்கள் இனி வந்து எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்றதில் வந்து தெளிவாக இருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் வந்து என்னென்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தோட நகர்வாக இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா அதற்கு வந்து ஏஐசிடி யூஜிசி மத்திய அரசாங்கம் இந்த கோர்ட் இதெல்லாம் வந்து எந்த மாதிரி வந்து எதிர்வினை ஆட்ட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. அரசாங்கம் எடுத்த முடிவையே வந்து ஓகே ரைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அல்லது வந்து இல்லை நாங்கள் ஏஐசிடி என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறோமோ அதுபடி தான் பண்ணுங்கள் அப்படின்னு எது சொல்கிறாங்களான்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வந்து பொறுமை காணுங்கள். இது வந்து என்னென்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் வரும் அப்படின்னு வந்து நம்புவோம். ஏன்னா வந்து தமிழக அரசாங்கம் வந்து இதில் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வாங்கணும், அதாவது இந்த கேன்சல் பண்ணது கேன்சல் பண்ணதாகவே தான் இருக்கணும் இனி அப்படின்ற, அதாவது மாணவர்களுக்கு சாதகமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் வந்து சாதகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு. ஸோ வரும் நாட்களில் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.